ஹை வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது மிகவும் சக்தி வாய்ந்த கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய சோரசக்கலை நேரம். இந்த மார்ச் மாதம் எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி திதி முடியக்கூடிய கடைசி ஒரு மணி நேரத்தில் வரக்கூடிய 5 வினாடி தான் சோடசக்கலை நேரம்ங்க. இந்த சோடசக்கலை நேரத்தை வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இந்த டைமில் நம்ம தியானம் இருந்து நம்ம என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் அமாவாசை பௌர்ணமி, ஸோ 2 சோடசக்கலை நேரம் வரும். ஒரு டைமில் வந்து நம்ம ஒரே ஒரு வேண்டுதல் தான் வைக்கிறோம், நிச்சயமாக வந்து இது எனக்கு நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நமக்கு இருக்கும். ஸோ அது என்ன விஷயமோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் நினச்சி வேண்டணும். ஸோ நிறைய வேண்டுதல் வைக்காமல் ஒரு டைம் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, அந்த சோடசக்கலை நேரத்தில் வந்து தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேண்டுதல் மட்டும்தான் வைக்கும். ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து எப்போ சோடசக்கலை நேரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மகா சிவராத்திரியான செவ்வாய்க்கிழமை மார்ச் 1 நாளைக்கு நைட்டு 12:45 அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் புதன்கிழமை நைட்டு 11:29 அமாவாசை முடியுது. ஸோ இதில் சோடசக்கலை நேரம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 10:29 11:29 வரக்கூடிய டக்குன்னு வந்துட்டு போகக்கூடிய 5 வினாடி தாங்க சோடசக்கலை நேரம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 10:29 தியானம் பண்ணுங்க. அண்ட் இந்த டைமில் விளக்கேற்றணும், பூஜை பண்ணணும், நைவேத்தியம் படைக்கணும், இப்படி எதுவுமே இல்லை. எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ அங்கேருந்து நீங்கள் தாராளமாக வந்து தியானம் பண்ணலாம். ஸோ உங்களுடைய குறிக்கோள், உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் ஏதாச்சும் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் நினச்சி வேண்டுங்க, நிச்சயமாக வந்து அடுத்த சோடசக்கலை நேரம் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அது நிறைவேறிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கண் கூடவே வந்து ரியலைஸ் பண்ணி பார்ப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் வேண்டுதல் வைக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த சோடசக்கலை நேரத்தை. ஸோ நீங்களுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. சயின்டிஃபிக்காகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, சோடசக்கலை நேரத்துக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம கேட்டதை நிச்சயமாக பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த டைம் மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.